வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் டூல் டேலியில் வந்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணது பார்க்க போகிறோம். நம்ம வந்து எக்ஸல் யூட்டிலிட்டி மூலமாக இல்லாமல் நம்ம வந்து எம்எஸ் ஆக்சஸ் யூட்டிலிட்டி மூலமாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு கண்டிஷ்னல் போஸ்டிங் லெஜர் ஆப்ஷன் இருக்குது. வாங்க எப்படி யூஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இது வந்து நெட் பேங்க்கில் டவுன்லோட் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இந்த யூட்டிலிட்டியில் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் பண்ணோம்னாக்கா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இது வந்து நெட் பேங்கில் டவுன்லோட் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு, பேங்க்கில் கொடுத்த டீட்டெயில்ஸு. நம்ம வந்து இந்த யூட்டிலிட்டிக்கு கான்ஃபிகர் பண்ணோம்னாக்கா இந்த இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது ஏ காலமில் பிளாங்காக இருக்கணும், பி காலமில் டேட்டு, சி காலம் பிளாங்காக இருக்கணும், டி காலம்ல செக் நம்பர், இ காலம் பிளாங்காக இருக்கணும், எஃப் காலம் வித்ராயல், ஜி காலம் பிளாங்கு, ஹெச் காலம் டெபாசிட்ஸு, ஐ காலம் பேலன்ஸு, ஜே காலம் நேரேஷன்ஸ். இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்மேட்டில் மாற்றணுனாக்கா இங்கே முன்னாடி ஸ்பேஸ்லாம் விட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே ஃபேஸ் விட்டுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலம் பிளாங்க் ஆகிடுச்சு, செகண்ட் டேட் வந்துச்சு, தென் சி வந்து பிளாங்காக இருக்கணும், பிளாங்க்கு, டியில் வந்து என்ன வரணும் உங்களுக்கு செக் வரணும்னா இதை காப்பி பண்ணிவிட்டு டி என்ன வந்து இன்சர்ட் கட் செல்னு கொடுத்தீங்கன்னா டி இங்கே வந்துடும், இ வந்து பிளாங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதை மாடிஃபை பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபார்மெட் தான் இது. ஓகேங்களா, இந்த ஃபார்மெட் போய் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏ ஒன்றுன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு என்ட்ரி போட்டால் வரணும், நீங்கள் கம்பல்சரி பிளாங்காக இருக்கக்கூடாது. இது எல்லாம் ஏ ஒன்றுன்றது நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து மேலே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு ஏ ஒன்னில் வந்து ஏதாச்சும் ஒரு என்ட்ரி போடுங்க. நான் பேங்க்குன்னு போட்டிருக்கேன், நீங்கள் சும்மா எது வேணாலும் போடலாம். நீங்கள் டெஸ்ட் ஏதாவது ஒரு என்ட்ரி போட்டால் மட்டும்தான் இந்த யூட்டிலிட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான், நீங்கள் ஃபார்மெட்டுக்கு எக்ஸலில் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம டேலியில் போயிட்டு, டேலியில் லெஜர் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு டேலியில் என்ட்ரிஸ் எதுவும் இல்லை, நோ வவுச்சர் என்டர்னு இருக்குது. இங்கே பாருங்கள், என்ட்ரிஸ் ஜீரோ என்ட்ரிஸ், எந்த என்ட்ரிஸும் கிடையாது உங்களுக்கு. ஓகே, என்ட்ரிஸ் எதுவும் இல்லை, வந்து லெஜர் வந்து இருக்குது, டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது இல்லையா, லெஜர்ஸ். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஆல் டிஇ இங்கே இருக்கு பாருங்கள், எக்ஸ்போர்ட். இதை கொடுத்தீங்கன்னாக்கா இது வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். எக்ஸலு தென் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுற லொக்கேஷன் வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன், ஏன்னா ஒரே எடுத்ததுனாக்கா காப்பி பேஸ்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் காப்பி பண்ணிட்டு இந்த லொக்கேஷனில் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன், எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லொக்கேஷனில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, மாஸ்டர் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு இங்கே இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இந்த யூட்டிலிட்டி வந்து உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த யூட்டிலிட்டி வந்து எக்ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு இந்த ட்ரஸ்டட் லொக்கேஷன் .org இருக்குது இல்லையா, அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதான் இந்த லொக்கேஷன் வந்து ட்ரஸ்டடாக இருக்குது இந்த யூட்டிலிட்டிக்கு, அப்போ தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். தென் இதுக்கு பேங்க் குயிக் என்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, அந்த யூட்டிலிட்டியை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் வரும், நீங்கள் ப்ரெஸ் கண்டினியூ கொடுத்தா வராது. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேக்ரோஸை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே எனேபிள் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆகும் இந்த யூட்டிலிட்டிஸ். தென் ப்ரெஸ் கண்டினியூ கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இம்போர்ட் நியூ டேட்டா வரும், ரெண்டு ஆப்ஷன் வரும், எஸ்ஆர் நோனு. எஸ்னாக்கா நியூ பேங்க் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் பண்ணணும், நோன்னு சொன்னீங்கன்னாக்கா ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டில் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தனாக்கா அது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் எஸ் கொடுத்துருவோம். ஸோ இங்கே லோடு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து இந்த ஃபார்மெட்டில் வச்சு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் லெஜர்ஸ் நம்ம வந்து மாஸ்டர் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருந்த டேலியிலேருந்து அதுவும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதில் வந்து நம்ம பேங்க் செலக்ட் பண்ணணும், நம்ம டேலியில் இருக்க பேங்க் தான் செலக்ட் பண்ண முடியும். இங்கே நம்ம டேலியில் இருக்கோம் இல்லையா, ஐசிஐசிஐ பேங்க், நம்ம பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க். இங்கே வந்தீங்கன்னா அதே ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும், நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா மாஸ்டர், அதுலேருந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், மெயின் ஃபார்ம் வந்துடும். இதில் வந்து மாடிஃபைனாக்கே திரும்பி பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறோம், இல்லை ஒன் மந்த் எடுத்து இப்போ டூ மந்த்ஸ் ஆட் பண்ண போகிறோம், மாடிஃபைல போகலாம். இல்லை நம்ம மாஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் டேலியில், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாக்கா மாடிஃபை ரீஇன்செட் மாஸ்டரில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சஸ்பென்ஸ் என்ட்ரிஸ்னு போனீங்கன்னாக்கா நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதில் எல்லா என்ட்ரிஸும் உங்களுக்கு வந்துருப்போம், எல்லாமே சஸ்பென்ஸில் வந்துருக்கும். லெஜர் போஸ்டிங் என்ன வந்துடும், சஸ்பென்ஸ், ஏன்னா நம்ம எந்த ட்ரான்ஸாக்ஷன் எந்த லெஜர் நம்ம சொல்லலை இல்லையா, அதனால் சஸ்பென்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. தென் இதை வந்து நம்ம செட் கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் போயிட்டு செல்ஃப்னு வந்துனாக்கா அது கேஷ் போகணும் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நெஃப்ட் சார்ஜஸ்னால் பேங்க் சார்ஜஸ் போகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாமே ஒரு சைடில். இப்போ ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நம்ம நேரேஷனில் இது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, நம்மளுடைய ஃபார்மெட்டில் இருக்கும் இல்லையா இம்போர்ட் ஃபார்மெட், அதை ஓப்பன் பண்ணிப்போம்.
ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நேரேஷன் பார்த்தீங்கனாக்கா இங்கே எம்சி சார்ஜஸ்ன்னு இருக்குது. ஸோ சார்ஜஸ்ன்னு வந்தாலே அது பேங்க் சார்ஜஸ் போகணுனாக்கா இங்கே சார்ஜஸ்ன்னு போடுங்க. சார்ஜஸ்ன்னு என்ன நேரேஷன் வருதோ சர்ச் நேரேஷன், ஓவரால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எல்லா நேரேஷனும் ஃபைன் பண்ணி அதில் சார்ஜஸ்ன்னு இருந்ததுனாக்கா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ்ஸு பேங்க் சார்ஜஸோடைய லெஜரில் போஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து வேறு எதனா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து கூகுள் பேனுக்கு, கூகுள் பேன்றது கூகுள் பே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரிவார்ட் பாயிண்ட் வந்து இது ஒரு அதர் இன்கம்னு வச்சுங்களா. ஸோ உங்களுக்கு கூகுள் பே இல்லை ரிவார்டுன்னு போட்டுங்க, ரிவார்டு இருக்காங்க கூகுள் பே ரிவார்டுன்னு இருக்கு பாருங்க. ஸோ அப்போ ரிவார்டுன்னு வந்துனாக்கா அதர் இன்கம், ஸோ அந்த லெட்ஜரில் போஸ்ட் பண்ண சொல்கிறேன். அதே போல் இங்கே ஃப்ரீக்வெண்ட்ல என்ன வருதுன்னு பாருங்க ஏதாச்சும். ஸோ இங்கே பாருங்க மேரி எலிசபெத்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேரி எலிசபெத்தை காப்பி பண்ணிக்கலாம். மேரி எலிசபெத்னு வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவங்க லெஜர் போட சொல்கிறேன், மேரி எலிசபெத்தில் லெஜர் போஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ சாஸ்திரி ப்ரோ ப்ரைவேட் லிமிட்டுங்கிறது இங்கே பாருங்கள் சாஸ்திரி ப்ரோ. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே சாஸ்திரின்னு வந்ததுனாக்கா அது வந்து சாஸ்திரி ப்ரோபரேட்டம் லெஜருக்கு போஸ்ட் பண்ண சொல்கிறேன். அது மாதிரி வந்து மாறான்னு ஒருத்தர் இருக்கார் நம்மளுக்கு. ஸோ மாறான்னு வந்ததுனாக்கா மாரா மைன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டை போஸ்ட் பண்ண சொல்கிறேன் கஸ்டமர் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து சேலரின்னு உங்களுக்கு பேங்க் ட்ரான்சாக்ஷனில் சேலரின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டாஃப் சேலரிஸில் போஸ்ட் பண்ண சொல்கிறேன். வேறு என்ன இருக்குது, அப்புறம் ஜிஎஸ்டி எதுனா நிறைய வருதுங்களா, வேறு என்ன அதிகமாக வருது. ஆ ஜிஎஸ்டி இருப்பாங்க, இதெல்லாம் ஜிஎஸ்டி பேமெண்ட், இது ஜிஎஸ்டி பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி பேமெண்ட் நிறைய வருது, இதோட ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ ஜிஎஸ்டின்னு லெஜரில் வந்ததுனாக்கா நான் ஜிஎஸ்டி பெய்டுன்ற ஒரு லெஜருக்கு போஸ்ட் பண்ண சொல்கிறேன். சரி போதும், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நேரேஷனில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதை நீங்கள் போட்டுட்டீங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அப்டேட் இன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்கனாக்கா இது அப்டேட் ஆகிடும். எஸ் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம போயிட்டு சஸ்பென்ஸ் ஏன்சிட்டி பார்ப்போம். இப்போ சஸ்பென்ஸ் ஏன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா நம்ம அங்கே மாற்றிட்டோம் இல்லையா. இப்போது நான் சஸ்பென்ஸ் என்ட்ரிஸ் போகணுனாக்கா நம்ம அங்கே போட்டோம் இல்லையா கண்டிஷனல், அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி சில என்ட்ரிஸில் வந்து ஆட்டோவாக அந்த லெஜர் போஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே மாறான்னு போட்டதில் மாறா ப்ரைவே மைன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டை வந்துக்குது. இந்த சார்ஜஸ் போட்டெலாம் பேங்க் சார்ஜஸ் வந்துச்சு. ரிவார்டுன்னு போட்டு அதர் இன்கம் வந்துருக்கு. ஸ்டாஃப் வில்ஸ் இங்கே போட்டோம் இல்லையா சேலரின்னு வந்ததுனாக்கா ஸ்டாஃப் சேலரிஸ்னு அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மேரி எலிசபெத்ன்றதுல நேரேஷன் வந்துன்னா அந்த அவங்க லெஜர் போஸ்ட் பண்ண சொல்லுங்கள், அது வந்துருச்சு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ கண்டிஷன் வேணுமோ அவ்வளோ கண்டிஷன் சர்ச் கண்டிஷனில் போய் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு என்ட்ரியும் போய் சர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணுற வேலை மிச்சமாகும் நம்மளுக்கு. இங்கே ஜென்ரேட் எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டோம்னாக்கா எக்ஸ்எம்எல் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் ஜென்ரேட் ஆனது இங்கே இருக்குது, அது ஜென்ரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதே லொக்கேஷன் தான் ஜென்ரேட் ஆகும், அது இங்கே போய் நம்ம வந்து பார்த்து காப்பி பண்ணிப்போம். ஸோ பேங்க் என்ட்ரி இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை பார்த்து காப்பி பண்ணிட்டு டேலிக்கு வந்துட்டு யூட்டிலிட்டிஸில் இன்போர்ட் டேட்டாஸில் போயிட்டு வவுச்சர்ஸில் போயிட்டு நம்ம அந்த பார்த்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கனாக்கா இப்போ எல்லாம் இம்போர்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ என்ட்ரிஸ் போய் பார்த்தீங்கனாக்கா இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் என்ட்ரிஸ் வந்துருக்குங்களா, சஸ்பென்ஸு பேங்க் சார்ஜஸ்ஸு ஸ்டாஃப் சேலரிஸு எல்லாம் வந்துருக்கு பாருங்கள். ரிசிப்டில் போய் பார்க்கலாம், ரிசிப்டில் போனீங்கன்னா அதே போல் சஸ்பென்ஸு மாறா மைன்ஸு அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸில் போஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் அந்த ஐசிஐசிஐ பேங்க் லெஜர் போனாலும் போய் பார்க்கலாம். டிஸ்பிளே அக்கௌண்ட் லெஜர் ஐசிஐசிஐயில் போனீங்கன்னா சில என்ட்ரிஸ் எல்லாம் வந்திருக்கு, எல்லா என்ட்ரிஸும். ஓகேங்களா, இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இருங்க அதையும் சொல்லிடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லெஜர் இல்லைன்னு வச்சுங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நேரேஷனில் நோ கொடுத்து மாடிஃபைல் தான் போக போகிறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து செட் கண்டிஷனில் போகிறீங்க, ஆல்ரெடி கொடுத்த கண்டிஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ போடுறீங்க, இப்போ வந்து என்ன போடுறீங்கன்னா இப்போது நேரேஷன் எடுத்துக்குமே நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஸ் சென்ட்ரிஸில் போகிறீங்கன்னா இவ்வளோ இருக்குது, இதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறீங்க. இப்போ வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ்னு இருக்குது. ஸோ அப்போனா இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஏதோ ஒரு இஎம்ஐயாக இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு 12,894 போகுது செக் பெய்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த லெஜர் வந்து டேலியில் இல்லைன்னு வச்சுங்களேன், இங்கே செட் கண்டிஷனில் இங்கேயே நம்ம லெஜரை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஹவுசிங் டெவலப்மெண்ட் வருதுன்னு வச்சுங்க, டெவலப்மெண்ட் போட்டிங்கனாக்கா இங்கே வந்து
HDFC loan create panninaka indha ledger illa nammalku tally la paathinaaka HDFC ledger kediyadu kediyadu click panna varala okay va ipo enna pannala inga HDFC loan nu or ledger create pannittu yes kuduthina inge create panna mudiyum name HDFC loan inga grouping vandu so secured loan unsecured loan ah edha onnu podunga secured loan car loan ah vechukkeengala secure loan அவ்வளவுதான் இப்போ HDFC loan வந்தாச்சு இந்த மாதிரி இங்கேயே கிரியேட் பண்ணி நீங்க இம்போர்ட் பண்ணலையா பண்ணிட்டு அப்டேட் இன் ஸ்டேட்மென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு போஸ்டிங் ஆயிடும் இப்போ வந்து நான் சஸ்பென்ஸ் என்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்துச்சு பாருங்க நம்ம போர்ட்டல்ல 12994 HD ஹவுசிங் டெவலப்மென்ட்ல சொன்னல அது HDFC loan ledger வந்துச்சு இது நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் ரீஜெனரேட் கோட் ஃபைல் கொடுத்தனக்கா திருப்பி ஒரு XML ஜெனரேட் ஆகும் அத நீங்க பேங்க்ல வந்து நீங்க வந்து இந்த வெளிய வந்துட்டு இம்போர்ட் டேட்டால வந்து நீங்க அத வந்து இங்க இம்போர்ட் பண்ணிக்கணும் வவுச்சர்ல வந்து அது திரும்ப போனா அது இம்போர்ட் ஆயிடும் அப்ப உங்களுக்கு அந்த லெட்ஜர் கரெக்ட்டா வந்துரும் அங்க ஆல்ரெடி லெட்ஜர் இருந்ததனக்கா மாஸ்டர்ல அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லனக்கா நியூ லெட்ஜர் இங்க கிரியேட் பண்ற ஆப்ஷன் இருக்குது அதுல இந்த டூல் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு நம்ம ப்ரொஃபஷனுக்கு தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோல நாம வேற ஒரு டூல் மூலமா சந்திக்கலாம் थैंक यू மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற वीडियोस எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபீட்பேக் டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்க थैंक यू